மாகரல் வரலாறு வினை தீர்க்கும் சிறப்பினை பெற்ற ஒரே ஒரு சிவ ஆலயம் திருமாகரல் ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஏழாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் இம்மாபெரும் நிலப்பரப்பை ராஜரேந்திர சோழன் ஆண்டு வந்தான் தற்போதைய காஞ்சிபுரம் மாநகருக்கு பதினாறு மைல் தொலைவில் செய்யாறு என்னும் வற்றாத ஆறு பாய்ந்து வந்தது ஓரத்தில் வேணுபுரம் என்னும் சிற்றூரில் மக்கள் அனைவரும் செல்வா செழிப்புடன் மக்கட்பேறு கொண்டு வாழ்வை நடத்தி வந்தனர் அவ்வூரில் இந்திரனாலே உருவாக்கப்பட்ட அதிசய பலாமரம் ஒன்று இருந்தது மூத்த பிராமணர்கள் தலையில் சிகையும் காலில் பாதரட்சயம் இல்லாமல் வேணுபுரத்திலிருந்து சிதம்பரத்திற்கு கால்நடையாக பலாப்பழத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் பலாப்பழமானது பலாப்பழமானது சிதம்பரம் நடராஜ பெருமானுக்கு நிவேதனம் செய்யப்பட்டு ராஜாவுக்கு அனுப்பி வைக்கும் வழக்கம் இருந்து வந்தது ராஜாவுடைய அரண்மனை திருச்சி அருகேயுள்ள உறையூர் பிரசாதத்தை ராஜாவும் அவரின் பந்துக்களும் மட்டுமே உட்கொள்ள வேண்டும் இது ராஜாவின் கட்டளை வேணுபுரத்தில் இருந்த அறியாத பிராமணச் சிறுவன் வயதான முதியோர் நடந்து சிதம்பரத்திற்கு செல்வது மனதுக்கு ஒப்பாமல் மரத்தை எரித்து விடுகிறான் மறுநாள் பலாப்பழம் இல்லாமல் நடராஜ பெருமானுக்கு பூஜை நடக்கிறது ராஜாவின் படையாட்கள் கேட்கும் பொழுது பழமே வரவில்லை வேணுபுரம் சென்று விசாரித்து கொள்ளுங்கள் என்று சிதம்பரத்தில் உள்ளவர்கள் கூறுகின்றனர் ராஜாவிடம் நடந்ததை கூறியவுடன் ராஜாவும் படையாக்களும் வேணுபுரம் செல்கின்றனர் மரத்தை எரித்த சிறுவன் தவற்றை ஒப்புக்கொள்கிறான் ராஜா அச்சிறுவனை நாடு கடத்த உத்தரவிடுகிறார் ராஜாவின் படையாக்கள் சிறுவனுடைய கண்களை கட்டி அழைத்து செல்கின்றனர் மறுநாள் காலை பொழுது விடிந்த இடத்தில் சிறுவனுக்கு கண்ணை கட்டி இருந்த துணி அவிழ்ந்து விடப்படுகிறது அங்கிருந்து அவன் திரும்பி ஊருக்குள் வருவதோ உறவினர்கள் பார்ப்பதோ கூடாது இது ராஜாவின் கட்டளை அவ்வாறு பொழுது விடிந்த ஊர் விடி தற்போதுள்ள திருவள்ளூர் மாவட்டம் ராஜா வேணுபுரத்தில் இருந்து இஞ்சி விளையம் காட்டின் வழியாக வரும்போது ஸ்வர்ண மயமான உடும்பை பார்க்கிறார் உடும்பை பிடிக்க அம்பு எய்கிறார் உடும்பானது பாதி புற்றுக்குள் செல்லும் பொழுது அம்பு தைக்கிறது உடும்பின் ரத்தம் ராஜாவின் மீது தெரித்து பார்வையை இழக்கிறார் பார்வை இல்லாத ராஜா அரசாட்சியை நடத்த முடியாது எனவே விநாயகரை நோக்கி தவம் செய்கிறார் உடனே இத்தலத்தின் பொய்யாமொழி விநாயகர் அசரீரி குரலில் உடும்பாக காட்சி கொடுத்தவர் சிவபெருமான் என்றும் இங்கே உடும்பீசருக்கு கோவில் கட்டி குடமுழுக்கு செய்வாயாக என்று கூறியது உடனே ராஜா அங்கே உடும்பு வாழ்வடிவில் சுயம்பு ஸ்வரூபியாக ஸ்வரூபியாக காட்சி நல்கிய சிவபெருமானுக்கு கஜபிருஷ்ட வடிவில் விமானத்துடன் கோவில் கட்டி எலுமிச்சை பழத்தால் அபிஷேகம் செய்வித்தார் எலும்புச்சையின் விதை தானாகவே முளைத்து கோவில் கும்பாபிஷேகத்தில் மீண்டும் அம்மரத்தின் எலுமிச்சை அபிஷேகம் செய்தவுடனே ராஜாவுக்கு பார்வை கிடைத்தது மேலும் ராஜாவுக்கு சந்தான பாக்கியமும் செல்வ செழிப்பான வாழ்வை பெற வரத்தை வாங்கி மீண்டும் தன் தலைநகருக்கு சென்றதாக வரலாறு கூறுகிறது மேலும் ஆற்றங்கரையோரம் தனி மண்டபத்தில் பொய்யாமொழி விநாயகர் காட்சி அளிக்கிறார் ஆற்றங்கரையோரம் உள்ள கடம்பனதாரின் கடம்பநாதரின் உத்தரவுப்படி மலையன் மாகரன் என்கிற அசுரர்களை வதம் செய்ய வேல் விடுகிறார் முருகர் மாகரன் என்ற அசுரனை மாகரலிலும் மலையன் என்கிற அசுரனை மலையாங்குளத்திலும் வதம் செய்த வேல் இழைத்து விழுந்த ஊர் இளையனார் வேலூர் ஆகையால் இவ்வூருக்கு பெயர் மாகரல் வதம் செய்த திருத்தலம் ஆகையால் முருகர் வடக்கு நோக்கி காட்சி தருகிறார் திருப்பரங்குன்றில் இருந்து தெய்வானை திருமண கோலத்தோடு இத்தலத்தில் காட்சி தர வேண்டப்பட்டார் வதம் செய்த தலம் என்பதால் திருமணத்திற்காக இந்திரன் கொடுத்த சீதனம் வெள்ளை மீது அமர்ந்த கோலத்தில் அருள் பாலிக்கிறார் சிவபெருமானுக்கு பன்னிரண்டு பெயர்கள் தேடி வரும் பக்தர்களுக்கு அடைக்கலம் தருவதால் அடைக்கலம் தந்த நாதர் மாசிமகம் தீர்த்தவாரி அதன் முன்பு பத்து நாள் உற்சவம் எனவே மகம் வாழ்வித்தவர் ராஜாவுக்கு உடும்பாக காட்சி தந்ததால் உடும்பீசர் அம்பு பட்ட இடம் தழும்பாக இருப்பதால் பாரத்தழும்பர் புற்றிலே ஒளிந்து கொண்டதால் புற்றிடம் கொண்டவர் ராஜாவை கஷேத்திரத்தில் தங்கி கோயில் கட்ட பனித்தமையால் நிலையிட்ட நாதர் பக்தர்களின் மாங்கல்யத்தை காப்பதால் மங்களம் காத்தவர் பக்தர்களின் வேண்டுகோள் எதுவாக இருந்தாலும் பரிவோடு அருள் புரிவதால் பறிந்து காத்தவர் மாகரம் என்றால் உடும்பு மாகரமாக காட்சி தருவதால் திரு லீசர் அகத்தியர் பூஜை செய்தமையால் அகத்தீசர் ஆபத்தில் உதவும் பெருந்தகை ஆதலால் ஆபத்த சகாயர் ராஜாவை ஆட்கொண்டமையால் தடுத்தாட் கொண்டவர் இது ஓலைச் சுவரிகளில் ஸ்தலமாக விளங்குகிறது நன்றி வணக்கம்